நிறைய பேர் வந்து முதல்ல ஆரம்பத்துல வந்து தடுப்பூசி போட தயங்குனாங்க. ஆனா இப்போ வைரஸ் பரவல் அதிகரிச்சு வர்றதுனால நிறைய பேர் வந்து தடுப்பூசி போட போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இப்போ கோவாக்சின் இருக்கு, கோவிஷீல்டு இருக்கு, எந்த தடுப்பூசி போட்டுக்கலாம், இது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து இந்த நீங்க இந்த தடுப்பூசிக்காக வெயிட் பண்ணாதீங்க, இந்த தடுப்பூசினால போட்டுக்கோங்க அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களா? ஆர் வெயிட் ஃபார் த ரைட் ஒன், இல்ல தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அது மனித மனப்பான்மை தானே. இப்ப நமக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் பெருசா ஏதாவது கிடைச்சதுன்னா அப்படின்னு ஒரு யோசனை எப்போ எப்போதுமே நமக்கு உண்டு. அதனாலதான் மனுஷன் மனசு குரங்குன்னு சொல்றது உண்டு. இப்போ அந்த மாதிரி நம்ம தட்டி போடுறதுனாலதான் இப்ப நிலைமை இந்த நிலைக்கு வந்திருக்கு. அதனால இதுல வந்து இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி செய்யறது ஒரு பயனும் கொடுக்காது. ரெண்டாவது வந்து இது வந்து மாறிண்டே இருக்கிற விஷயம். இப்போ ஒரு ஊசியில வந்து இவ்வளவு தூரம் பெனிஃபிட் கொடுக்கறது, இவ்வளோ பலன் இருக்கு அப்படின்னு சொன்னா அது தற்போதைய நிலவரத்துல. இப்போ வைரஸ் மாறிண்டே இருக்குங்கும் போது நாளைக்கு எந்த வேக்சின்ல பயன் அதிகமா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுலயே நிலையா இருக்கிறது பெட்டர். இப்ப தடுப்பூசி போட்டா வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தடுப்பூசினாலயா இல்ல சில பேர் வந்து பிபி, இந்த சுகரு, இந்த ஹார்ட் அட்டாக் இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் சிகிச்சை எடுக்காம அந்த மாதிரி ஒரு மனநிலையில அந்த மாதிரி ஒரு உடலை வச்சுட்டு போய் தடுப்பூசி போட்டுக்கிறதுனால ஏற்படுதா? எந்த ஒரு விஷயத்துலயுமே ஒரு நன்மை உண்டு, தீபம் உண்டு. இப்ப ரிஸ்க் இல்லாம ரோட கூட கிராஸ் பண்ண முடியாது, அதுக்காக நான் ரோட கிராஸ் பண்ணாம இங்கே நிற்பேன்னு சொல்ல முடியுமா? குழந்தைகளுக்கோட போடுற தடுப்பூசியில கூட சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எந்த விஷயத்துல ஒரு நன்மை அதிகமா இருந்து தீமை கம்மியா இருக்கோ அதை பத்தி நம்ம தேவையில்லாம யோசிக்கிறதுல விமர்சனம் பண்றதுல யாருக்குமே பயன் இல்லை. இப்ப சின்ன வயசுக்காரங்க எத்தனை பேர் இறந்து போறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. டெய்லி பேப்பர் நியூஸ்லயும் போடுறான், பேப்பர்லயும் போடுறான். இந்த மாதிரி இருக்கும்போது தடுப்பூசி போட்டா ஏதா ஆயிடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் நமக்கு நஷ்டம் தான் வந்து சேருங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ டாக்டர்ஸ் அத்தனை பேரும் ஏன் இந்த வேக்சினை போட்டிருக்காங்கன்னு யோசிக்கணும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கிடுகிடுன்னு போய் எல்லாருக்கும் போட்டுட்டாங்க. அதனால இப்போ அவ்வளோ ஆபத்தாக இருந்தால் நாங்கள் எங்க வேக்சின் போட்டுக்க போறோம்? இப்போ ஒரு வேக்சின் போட்டதுக்கப்புறம் சில பேருக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டா? டெஃபினட்டா சில ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் வரதா வந்து எந்த புள்ளி விவரமும் காமிக்கல. இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னா சும்மா இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கு ஏங்க தடுப்பூசி போட்டுதான் ஹார்ட் அட்டாக் வரும்னு நம்ம சொல்லணும்? ஏன் மற்றவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வரலையா, ஸ்ட்ரோக் வரலையா, இல்ல கேன்சர் வரலையா? நாளைக்கு தடுப்பூசி போட்டதுனால கேன்சர் வந்ததுன்னு யாராவது சொன்னா எப்படிங்க நம்ப முடியும்? தடுப்பூசி போட்டது அந்த நபருக்கு பாராத காலம் ஹார்ட் அட்டாக் ஆச்சுன்னா காக்கா உட்கார பணம் மரம் விழுந்துன்னு கதையாச்சு, காக்கா வந்து தள்ளி விட்டுதா? அப்படி கிடையாது. அவருக்கு வந்து ஸ்ட்ரோக்கோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ வரணும்னு விதி இருந்தது. அது ஸ்ட்ரோ வேக்சின் நடந்ததுக்கு அப்புறம் நடந்ததுன்னா அது வேக்சினோட தவறுன்னு நம்ம சொல்றது தவறு. இப்போ முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துக்கும் போது கோவிஷீல்டோ இல்ல கோவாக்சினோ, அடுத்த டோஸ் வந்து வேற ஒரு தடுப்பூசி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அதுல வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்களா? ஒரு கால்ல வேஷ்டியும் ஒரு கால்ல பேண்டியும் போட்டுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரிதான் போட்டுக்கிறத ஒன்னா போட்டுக்குங்க. இதுல பாதி அதுல பாதின்னா ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி ஆளு ஆயிடுது. வேண்டாம், வழுக்கிதான் விழுவோம். ஏன்னா இது காரணம் இருக்கு. அந்த வேக்சின் வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டியை வந்து எப்படி ட்ரிகர் பண்றதுங்கிறது இருக்கு. எல்லா வேக்சினும் ஒரே மாதிரி முறையா செய்யறது இல்லை. இப்ப ஏற்கனவே ஒரு முறையில ட்ரிகர் பண்ணி அதே முறையில திரும்ப ட்ரிகர் பண்ணோம்னா அதோட பெனிஃபிட் பல மடங்கு அதிகமாகும். ஆனா இப்போ ஒரு முறையில ட்ரிகர் பண்ணி அடுத்த தடவை வேற முறையில ட்ரிகர் பண்ணோம்னா அந்த மல்டிப்ளிகேட்டிவ் அதை விட பல மடங்கு அதிகமான பெனிஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் ஒரே தடுப்பூசியில இருங்க, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் போடுறதுனால உங்களுக்கு நஷ்டம் தானே தவிர லாபம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போடுறதுக்கான இடைவெளி வந்து குறிப்பிட்ட இடைவெளி வந்து சொல்றாங்க. அதையும் தாண்டி இன்னும் ரொம்ப லேட்டா போயிட்டா அது வந்து ஒரு பிரச்சனையா இருக்குமா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 90 நாளுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் நம்மளோட ப்ரொடெக்ஷன் நீடிக்கும் நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த இடைவேளை அதிகம் பண்றது கோவிஷீல்டுக்கு மாத்திரம்தான், கோவாக்சினுக்கு அந்த மாதிரி எந்த புள்ளி விவரமும் கிடையாது. அதனால கோவாக்சினுக்கு கரெக்டா 28-30 நாள்ல போட்டுறது நல்லது. ஆனா கோவிஷீல்டு அந்த ஆக்ஸ்போர்ட் வேக்சின் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணும் போதே இந்த வெவ்வேறு கேப்ல வந்து என்ன நடக்கிறதுங்கிறது அவங்க வந்து பில்ட் இன் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்டடியில. அந்த ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 90 நாள் வரைக்கும் முதல் டோஸ்க்கு அப்புறமே ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டாவது டோஸ் போட்டா ஒன்றும் தவறு இல்லை.
இந்த மாதிரி கால தாமதமா கொஞ்சம் தாமதமா போட்டா இன்னும் நிறைய நாளுக்கு பெனிஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற பேச்சு. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்காக இதை தாண்டியும் இருக்க முடியுமான்னா அவ்வளவு தூரம் பாதுகாப்பு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால கரெக்டா முறையான நேரத்துல அவங்க சொன்ன மாதிரி தடுப்பூசி போட்டுக்கிறதா நல்லது. இப்போ சில இடத்துல வந்து அதுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இல்லையா, சோ அந்த நிலையில வந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது தடுப்பூசி கிடைக்காத நேரத்துல? கரெக்ட். இன்னமும் வந்து அந்த சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல், அதெல்லாம் தான் முக்கியம். இப்போ இது வேக்சின் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இதுதானே பண்ணோம். சோ அது இன்னமும் முக்கியமான விஷயம் தான். வேக்சின் வந்து ஒரு அடிஷனல் மெஷர், இதை விட பவர்ஃபுல் மெஷர் தான் நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு அடிஷனல் மெஷர். வேக்சின் போட்டாலும் இதெல்லாம் கடைபிடிக்கணும்ங்கிறது முக்கியம். ஆனா சார், இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டா நமக்கு வந்து கொரோனா வராது, இப்ப தடுப்பூசி போட்டு கொரோனா வந்து இறந்துட்டா தடுப்பூசினாலதான் இறந்தாங்க அப்படின்ற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கு. தடுப்பு ஊசி, அதாவது நோயை தடுக்கக்கூடிய ஒரு ஊசி அப்படின்ற மாதிரி அது பேர்ல இருக்கு. ஆனா சில பேருக்கு வந்து தொற்று அதனால ஏற்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. சோ தொற்று கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு தடுப்பூசி மையமுக்கு போடுறோம், அங்க நூத்துக்கணக்கான மக்கள் அங்க வந்து கூட்டமா கூட்டிட்டு இருக்காங்க ஊசி போடுறதுக்குன்னா, அதுல தொற்று பரவாதா? ரைட்டா? நம்ம தடுப்பூசி வந்து ஒவ்வொருத்தரா தனிமைப்படுத்திட்டு போய் போட்டுனோம்னா வேற விஷயம். அங்க கடத்தரு மாதிரி அந்த அங்காடி மாதிரி எக்கச்சக்கான மக்கள் கடலா திறந்து வந்து எல்லாம் பக்கத்துல பக்கத்துல கூட்டம் போட்டு கதை அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்ப கொரோனா அந்த தடுப்பூசி போதோ இல்லையோ கொரோனா வேகமா போகும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தடுப்பூசி போட்டுன்னு வரும்போது நம்ம பாதுகாப்பை நம்ம கவனிக்கலைன்னா கொரோனா தொற்று டெஃபினட்டா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கூட்டம் போடக்கூடாதுன்னு? அதுக்காக தடுப்பூசி போடுறேன்னு கூட்டம் போட முடியுமா? அப்புறம் அந்த லாக்டவுனுக்கான அர்த்தமே போச்சே. அதுதான் நிறைய இடத்துல தவறு நடக்கிறது. அதனால கோவிட் வேக்சின் போட்டதுனால வரல, வேக்சின் போட்ட முறை தவறுங்கிறதுனால கோவிட் வந்ததுங்கிறதான் உண்மை. ரெண்டாவது, வேக்சின் போட்டதுக்கும் கோவிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காலையும் சரி எந்த நாட்டிலையும் சரி வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் கோவிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அந்த வாய்ப்பு? மிக குறைவு. அதை விட முக்கியம் என்னன்னா, வேக்சினுக்கு அப்புறம் கோவிட் வந்தா கூட உயிரிழப்பு மிக மிக அபூர்வம், அதனாலதான் வேக்சின் போடுறது. ஸோ அந்த கோவிட் வரதோ இல்லையோ உயிர் சேதத்துக்கான வாய்ப்பு மிக குறைவுங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கொரோனா கோவிடுக்கு அப்புறம் வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் கோவிட் வருதுங்கிறது வந்து காரணம் வந்து நம்ம போதுமான அளவு பாதுகாப்பு எடுக்காம இருந்ததுதான் காரணம். அதாவது தடுப்பூசி ஒருத்தர் போட்டுக்கிட்டாரு அப்படின்னா நமக்கு வந்து கொரோனா வைரஸ் வராது அப்படின்ற மனநிலையில வெளியில மாஸ்க் போடாம சுத்த கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா பாதிப்பு வந்து அது குறைக்க கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சார். இன்னொரு விஷயமும் கேட்கப்படுது, இப்போ கொரோனா வைரஸ் வந்து ஒவ்வொரு டைம்லயும் வந்து வீரியம் அடையுது அப்படின்ற செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கேத்த மாதிரியும் தடுப்பூசி வந்து அப்டேட் பண்ணப்படுதா உற்பத்தியில? பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து என்னெல்லாம் வேரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த தடுப்பூசி வேலை செய்யுதுங்கிற மாதிரி தான் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. பெருகாலத்தில் என்ன ஆகும் நமக்கும் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதை பத்தி கவலைப்பட்டு இன்னைக்கு ஒரு பயனும் இல்லை. இப்போ இன்னியோட பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது இன்னியோட வேக்சின் மாத்திரம்தான். நாளையோட பிரச்சனை என்ன ஆகும், அதுக்கு வேற வேக்சின் தேவைப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நம்ம யோசிச்சுட்டு இன்னியோட பிரச்சனையை பத்தி நம்ம கவனிக்காம இருந்தோம்னா இன்னியோட ஆபத்தும் நமக்கு தான் வந்து சேரும். அதனால நாளையோட வேக்சின் என்ன ஆகும், நாளையோட வைரஸ் என்ன ஆகுங்கிற தேவையில்லாத அர்த்தமில்லாத ஒரு ஆராய்ச்சி தேவையில்லை. இன்னியோட பிரச்சனை வந்து இன்னியோட வைரஸ், இன்னியோட வைரஸ்க்கு இன்னியோட வேக்சின் நன்னா வேலை செய்யறது, அதனால இன்னியோட வேக்சின் தான் வழி. இப்போ சில பேர் நினைக்கிறாங்க, இல்ல சில பேரும் சொல்றாங்க, தடுப்பூசி போட்டுக்கிறது மூலமா வந்து இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வருங்காலத்துல வந்து தடுப்பூசி போட்டுக்கிறதுனால இப்ப எதுவும் தெரியாது, அப்புறமா தெரியும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? அவங்களுக்கு வந்து குழந்தை பெறாம இருக்கிறது காரணம் அவங்க உயிரோட இல்லாம இருக்கிறதா கூட இருக்கலாம். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் உயிர் போச்சுன்னா அப்புறம் குழந்தைக்கு என்ன, அவங்களுக்கே வழி இல்ல. கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு குரலி ஒரு வதந்தி எல்லாம் கல்வி விடுறதுங்கிறது சில பேருக்கு பழக்கம், பொழுதுபோக்காவே போயிடுது. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இதை பத்தி பேசி என் டைமை வீணடிக்க எனக்கு இஷ்டமே இல்லை. நம்மளோட உயிர் நம்ம கையில இருக்கணும். நம்மளோட உயிர் வந்து ஆபத்தான இன்னொருத்தர் கையில இருக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம்ங்கிறது பொதுமக்கள் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு எனக்கு குழந்தை பிறக்காம இருக்கும் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, அப்ப இந்த மாதிரி வேற என்ன மித்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பொய்ன்னு நீங்க சொல்றீங்க?
நிறைய நிறைய போயிட்டு இருக்கு. எல்லாமும் என் காதுல விழுறது, எனக்கு அலர்ஜி ஆயிடும், அப்புறம் எனக்கு ஆஸ்துமா இருக்கு, எனக்கு வீசிங் இருக்கு, இதில் பிளட்டு கட்டிடும், எல்லாமும் கதை வந்திருக்கு. நான் கர்ப்பமா இருந்தா என்ன பண்றது? இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. நமக்கு வந்து நம்ம பாதுகாக்கணும்னு நமக்கு இஷ்டம் இருந்ததுன்னா இதை பத்தியெல்லாம் யோசிக்காம நேரம் போய் ஊசி பண்றோம். இல்ல நான் ஏதாவது கதை அடிச்சுட்டு இருக்கணும், எனக்கு ஊசி இல்லாம ஏதாவது நோவாம நோங்கு திங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. புரியுது சார். நீங்க இப்போ இந்த தடுப்பூசி போட்டுக்கிறது மூலமா இப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வெறும் கொரோனா வைரஸை தடுக்கக்கூடிய அந்த சக்தி மட்டும்தான் அதுக்கு இருக்குமா, இல்ல மத்த நோய்களும் ஏதாவது வந்துச்சுன்னா கூட அதை ஃபைட் பண்ணுமா? அது எப்படிங்க, அது நாளைக்கு கேன்சர் வராம இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது கோவிடுக்கு மாத்திரம்தான். இப்போ அங்க வந்து கிட்டத்தட்ட 100 பேஷண்ட் மேல வச்சிருக்கோம். நாங்க எல்லாரும் உள்ள போய் தைரியமா வேலை செஞ்சுட்டு வரோம். இத்தனை பேர் வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கோம், இத்தனை பேர் HMNC வச்சிருக்கோம், இத்தனை பேர் ஆக்சிஜன் செலுத்தி இருக்கோம், இத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். எந்த தைரியத்துல போயிட்டு வரோம்? நாங்க அத்தனை பேரும் முழுமையா தடுப்பூசி போட்டுட்டு இருக்கணும்ங்கிற தைரியத்துல தான் போயிட்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் எங்க கோவிட் ஏரியால இருக்கிறவங்க யாருக்கும் பெருசா கோவிட் தொற்று வந்தது இல்ல. எங்க ஹாஸ்பிட்டல் குரூப்ல எந்த ஒரு செவிலியருக்கோ ஒரு வைத்தியருக்கோ, அதாவது அந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர், அங்க இருக்கிற அந்த ஹவுஸ் கீப்பிங், அங்க இருக்கிற அந்த டயட்ரி டெக்னீஷியன்ஸ், யாருக்கும் சிவியர் கோவிட் வரல. அதுக்கு ஒரே காரணம் கொரோனா வைரஸ் தடுப்பூசி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்த பத்தி தப்பா பிரசாரம் பண்றது மிக மிக தவறு. ஸோ எனக்கு இதுல வேற பேச்சு இருக்குங்கிறது எனக்கு தோணல. வேக்சின் வெரி சிம்பிள். சார், இப்போ செகண்ட் வேவ்ல பார்த்தோம்னா நிறைய குழந்தைகள் கர்ப்பிணிகள் கூட நமக்கு கொரோனா வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கும் வந்து தடுப்பூசி போடுறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாமா? ஏன்னா இப்போ வந்து 18 வயது மேற்பட்டவர்களுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு போடும்போது போடுறத ரெக்கமெண்ட் பண்ணலாமா? போட்டா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? கர்ப்பிணிகள் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம், பட் மற்றவங்களுக்கு போடுறதுல தவறே இல்லை. இப்போ 18-20 வயசுல இருந்தே நாங்க வந்து சிவியர் கோவிட் பாக்குறோம். ஆக்சிஜன் தேவைப்படுறது அதை விட அதிகமா தேவைப்படுறதுல நிறைய பேர் பாக்குறோம். அதனால இப்போ சின்ன வயசுக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் கோவிட் வருதுங்கிறது இந்த அலையில நிறைய பாக்குறோம். இன்ஃபேக்ட் முக்காவாசி மக்கள், எங்க ஐசியூல இருக்கிற மக்கள் வந்து 40 வயசுக்கு கீழ்பட்ட குறைச்சலா இருக்கிறவங்க தான், கொஞ்சம் பயத்தச்சலா இருக்கு. 60 வயசுக்கு டெஃபினட்டா குறைச்சல் தான் எல்லாருமே கிட்டத்தட்ட. கர்ப்பிணிகள் அவங்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் அதிக பாதுகாப்பு தேவை. இது வரைக்கும் இந்த தடுப்பூசிகள் கர்ப்பிணிகள்ல ஆராய்ச்சி பண்ணப்படலை. அந்த அமெரிக்கால இருக்கிற அந்த mRNA தடுப்பூசி தான் இது வரைக்கும் கர்ப்பிணிகளுக்கு ஓகே கொடுத்துருக்காங்க. மற்ற ஊசிகளுக்கு இது வரைக்கும் ஓகே கொடுக்கல. அதனால இது அவங்கவுங்க சொந்தமா சிந்திச்சு இதுல ரிஸ்க் எவ்வளவு பெனிஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு தானாவே முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இன்னி வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு டிக் கொடுக்கல. தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் டிக் கொடுத்துறாங்க டெஃபினட்டா போடலான்னு. கர்ப்பிணிகளுக்கு இது வரைக்கும் இன்னும் கிளியரா டிக் கொடுக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சதிக்கு நான் இன்னும் அதை கர்ப்பிணிகளுக்கு போடணும்னு நான் உபதேசம் பண்ண. அதே மாதிரி சார், இப்போ தடுப்பூசி போட்டுக்கிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி வருது அப்படின்ட்டு இருக்கு. ஆனா அது எவ்வளவு நாள் வந்து நம்ம கொரோனா வைரஸையோ ஃபைட் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு இல்ல எவ்வளவு மாசத்துக்கு வந்து அந்த தன்மை இருக்கும் அதுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா இதுல வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இந்த வேக்சின் புதுசு, அதனால இது எவ்வளவு நாள் இதுல பெனிஃபிட் இருக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க மத்த இது இப்படி யோசிச்சு பாக்கலாமே. இப்போ ஒருத்தர் கொரோனா வியாதி வந்தா எவ்வளவு நாள் இதனால ப்ரொடெக்ஷன் இருக்கும்? 6 மாசம் மேக்சிமம், அவ்வளவுதான். 3 மாசத்துக்கு அப்புறமே திரும்ப உங்களோட எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ திரும்ப வேக்சின் கோவிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்ககிட்டயே பேஷண்ட் இருக்காங்க, மொதல் ரவுண்ட்ல கோவிட் வந்து இப்ப 2வது ரவுண்ட்ல சிவியர் கோவிட் வந்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தர கோவிட் வரதுனால உங்களுக்கு வந்து பிற்காலத்துல கோவிட் வராதுங்கிற எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஆனா தடுப்பூசி போடும்போது அது வேலை செய்யும் விதம் மிக வித்தியாசம். அதனால அதுல லாங் டேர்ம் இம்யூனிட்டி வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களோட எதிர்சக்தியை வந்து எப்படி தூண்டி விடுறதுன்னா அதுல பல டிஃப்ரெண்ட் விங்ஸ் இருக்கு. எல்லா விங் டிஃப்ரெண்ட் விங்ஸை வந்து தூண்டி விடுறதுனால உங்களுக்கு பல மாதங்கள்ல பல வருடங்களுக்கு உண்டான இம்யூனிட்டி அது கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ளது. அதனால தடுப்பூசி தான் வழி. ஸோ இதுல சில வருடங்களுக்காவது எதிர்ப்பு சக்தி வரும்னு நாங்க எதிர்பார்ப்போம். இப்ப வந்து தடுப்பூசி புதுசா ஒருத்தவங்க போட போறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸா என்ன இருக்கும்? ஏன்னா காலை உணவு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்னா டாக்டர் கிட்ட அவங்க அணுகணுமா? டாக்டர் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க? எது சரியான நேரம் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறதுக்குன்னு சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா, எவ்வளவு சீக்கிரமா போட்டுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போட்டுங்க, அதுதான் நம்பர் ஒன் அட்வைஸ். ரெண்டாவது, இப்போ தற்சமயம் உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா என்ன, ஒரு ஜுரமோ ஒரு இருமலோ ஒரு காய்ச்சலோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த நேரத்துக்கு தடுப்பூசி போடாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கோவிட் தொற்று இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துக்கு போய் புத்திசாலித்தனமா போடணும் போட்டுடலாம்னு நினைக்காதீங்க. அது அப்படி வேலை செய்யற விஷயம் கிடையாது. நீங்க மத்தவங்களுக்கு கோவிட் தான் கொடுப்பீங்க, அதுதான் ஒரு நீங்க பண்ற ஒரே புண்ணியம். அதனால உங்க உடல்நிலை யூஸ்வலா இருக்கிற அளவுல இருந்ததுன்னா போட்டுக்கலாம். சக்கர வியாதிக்காரங்க, ரத்த கொதிப்பு, இருதய வியாதி எல்லாருமே போட்டுக்கலாம். இப்போ உங்க எதிர்ப்பு சக்தி சரியில்லைன்னா, அதாவது உங்களுக்கு கேன்சருக்கு வைத்தியம் நடக்கிறது, இல்ல ரூமட்டாலஜி மூட்டு சம்பந்தப்பட்ட வைத்தியம் ஏதாவது நடக்கிறது, இல்ல உடல் உறுப்பு ஏதாவது மாற்று சிகிச்சை நடந்திருக்கு, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஏதாவது நடந்திருக்குன்னா உங்க வைத்தியத்தை பேசி அந்த ஸ்பெசிபிக் மெடிசன்ஸ் இருக்கு அதெல்லாம் கரெக்டான அளவுக்கு குறைச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணா இந்த ஊசியோட முழு பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து சேரும். மூணாவது வந்து, நீங்க ஊசி போட்டுக்கும் போது ஊசி போட்டுனதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. நாலாவது, அன்றைய தினம் இல்ல அதுக்கு அடுத்த தினம் வந்து ஒரு லைட்டான காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா போட்ட இடம் கொஞ்சம் வலிக்கும், ஆனா அதை தவிர பெருசா ஒண்ணும் வர்றது கிடையாது. ஒரு பாராசிட்டமால் ஒரு ப்ரோசனோ டோலோ மாத்திரையோ போட்டுட்டா அது போறும். மத்தபடி வேற எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப கொரோனால இருந்து குணமானவங்களுக்கு வந்து 60 நாள் வந்து யாரும் போட்டுக்க வேணாம், அவங்களுக்கு வந்து தடுப்பு சக்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா 60 நாளுக்கு அப்புறம் தான் போடணுமா, இல்ல அதுக்கு முன்னாடி போட்டாலுமே ஓகேவா? அதாவது ஒரு வியாதி வந்ததுன்னா, ஒரு ஜுரம் போலிய வியாதி வந்ததுன்னா அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு நம்ம எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். சோ நம்ம சாதாரண என்ன அறிவுரை கொடுக்குறதுனா, ஒரு ஜுரம் வந்துட்டு போச்சுன்னா உடனே வேண்டாம், ஒரு 2 வாரம் கழிச்சு போடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் நம்ம எதிர்ப்பு சக்தி இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கும் அப்படின்னு. சோ அதனால இப்போ ஒருத்தர் கொரோனா மாதிரி ஒரு இன்டென்ஸ் இல்னஸ் வந்ததுன்னா உடனே தடுப்பூசி போடுறது அவ்வளவு தூரம் நல்லதுக்கு இல்லை. தட்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, ஒருத்தருக்கு இப்போ கொரோனா வந்ததுன்னா அதனாலே ஒரு 2-3 மாசத்துக்கான போதுமான அளவு இம்யூனிட்டி பில்டப் ஆயிடும். அதனால உடனே வேக்சின் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 மாசம் தள்ளி போடுறதுல தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான விஷயம்தான். என் பேஷண்ட் எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 4-6 வாரத்துக்குள்ள போட்டுருங்க. சிம்பிள் காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க மறந்து போயிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயம் இருக்கு. நீ 3 மாசம் கழிச்சு ஞாபகம் வச்சுன்னு போட்டுக்கோ அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதனாலதான் நான் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ முடிச்சிருங்க, 4 வாரத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் போட்டுருங்க அப்படின்னு சொல்றது. 3 மாசம் வெயிட் பண்ணி போட முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம், பண்ணிடும். சார், இப்ப ஒருத்தவங்க வந்து கொரோனா வைரஸ் ஐ மீன் அதோட வேக்சின் போட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏன் வந்து கையில போடுறாங்க? இடுப்புல போடக்கூடிய இதுவும் இருக்கு இல்லையா, ஏன் வந்து கையில போடுறாங்க ப்ரிஃபரபிளா? இல்ல, இது வந்து மசில்ல போய் சேரணும். சோ அது தோல்ல இருக்கிற மசிலுக்கு அது இன்னும் ஈஸி போடுறது. சோ அதனாலதான் அப்படி டெஸ்டிங் பண்ணிருக்கேன். அதனால தோல்லதான் போடுவாங்க. போடுறதும் இடுப்புல போடுறதுக்கும் வந்து வால்யூம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அதிகமான அளவு வால்யூம் அதிகமா போடணும், இடுப்புலதான் போட முடியும். வால்யூம் கம்மியமா இருந்தா தோல்லையே போடுறது ஈஸி. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேருக்கு கிடுகிடும் போடணும்னா தோல்ல போடுறது இன்னும் வேகமா நடக்கும், இடுப்புல போடுறது இன்னும் டைம் ஆகும். சோ சிம்பிள் லாஜிஸ்டிக்ஸ்காகவும் இருக்கு. ஓகே, அது போடும் போது வலி எப்படி இருக்கும்? இப்ப சாதாரண ஊசி போடும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் ஹேண்ட் கடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த தடுப்பூசி போடுறப்போ இல்ல இவ்வளவு இதுலயும் அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா நான் ரெண்டு தடவை ஊசி போட்டுட்டேன், ஒண்ணும் பெருசா தெரியல. ஏன்னா அது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கும், அது அதனாலதான் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. பட் அது பெருசா ஒண்ணும் இல்லை. குறிப்பா சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தடுப்பூசி வந்து வீணாக்கப்படுது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாங்க. ஆனா உள்ள போய் நம்ம பார்க்கும் போது என்ன காரணத்தால வீணாகுதுன்னா, அதனுடைய டோசேஜ் ஒன்னு எடுத்துட்டா இத்தனை பேருக்குள்ள போட்டுறணும் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் அதை உடனே ஸ்டோர் பண்ண முடியாத சிச்சுவேஷன்னால வந்து அது வீணாகுது அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். சோ இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிகளை வந்து நம்ம பின்பற்றலாம், இல்ல அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து மாற்றி அமைக்கணுமா? அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டோஸை திறந்துட்டோம்னா அது 3-4 மணி நேரத்துக்குள்ள கோவிஷீல்டா 10 டோஸ் இருக்கு, 10 டோஸையும் முடிச்சாகணும். கோவாக்சின் 20 டோஸ் இருக்கு, 20யும் முடிச்சாகணும். இப்ப எதுக்காக இப்படி பண்றோம்னா, இவ்வளவு பெரிய நாடு இருக்கும்போது இதுல வந்து பல லட்சக்கணக்கான டோஸை வெளியேற்றணும், பல கோடி ஆக்சுவலி, நாட் ஈவன் லட்சம்.
அந்த மாதிரி கோடிக்கணக்கான டோஸ் நம்ம வந்து வெளியேற்றணுங்கும் போது ஒவ்வொரு டோஸா பண்ணணும்னா எத்தனை பாட்டில் உபயோக செலவாகும், எத்தனை தனித்தனியா ஸ்டோரேஜ் பண்ணி ஆகணும் யோசிச்சாலே மண்டக்காயுது. அதனாலதான் மல்டி யூஸ் வயல்ஸ்னு இப்ப யூஸ் பண்றோம். இந்த மாதிரி மல்டி யூஸ் வயல்ஸ் இதுக்கு மாத்திரம் இல்ல, நிறைய தடுப்பூசி எடுத்து இந்த மாதிரி பண்றோம். இது ஒன்றும் புதிய விஷயமே இல்லை. என்னன்னா இதுல வந்து லாஜிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு, இதுல பிளானிங் நிறைய இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஆக்சுவலா இந்த வேஸ்டேஜ் மற்ற மாநிலங்களோட குறைவு. நேஷனல் ஆவரேஜ் வந்து 6.5%னா தமிழ்நாட்டுல 3.5% என்னமோ தான் இருந்தது ஒரு 2-3 மாசம் முன்னாடி பார்க்கும்போது. ஸோ தமிழ்நாட்டுல வேஸ்டேஜ் இன்னும் கம்மியா தான் இருந்தது. என்ன இது இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணிருக்காங்க முதல்லயே. அது நிறைய அது வந்து நம்ம தாராள பிரபு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இவ்வளவு வேஸ்ட் ஆகுதே இவ்வளவு வேஸ்ட் ஆகுதே நம்ம யோசிக்கிறோம். இதை முதல்ல இருந்தே கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிருந்தா கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாங்கிறது டெஃபினட்டா இருக்கு. பட் வேஸ்டேஜ்ங்கிறது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா நாட்டிலும் வேஸ்டேஜ் நடக்கும். ஆனா இந்த மாதிரி மல்டி யூஸ் பாயில்ல தான் வந்து நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஈஸி பிளஸ் காஸ்ட்டும் கம்மியா வைக்க முடியும். தனித்தனியா பண்ணணும்னா காஸ்ட் பிஞ்சிரும், எங்கேயும் ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இருக்காது, இது இது ஆவறதில்லை.